ஹை டேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அங்கால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆமாங்க காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டால் தான் டேவே நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடை இதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து வீட்டில் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இன்றைக்கி எங்கள் அம்மா தான் அதை செஞ்சு காட்ட போகிறாங்க சரி வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பச்சைப்பருப்பு உளுந்து இட்லி அரிசி இது எல்லாமே ஒரு நூறு கிராம் எடுத்து கழுவி ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஊற வச்சிருங்க ஸோ இப்போ ஊற வச்சுது அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இப்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதில் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு துண்டு இஞ்சி நாலு காஞ்சி மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு துருவின தேங்காய் இது எல்லாமே வந்து அரைக்க போகிறோம் வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் கருவேப்பில் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு மாவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம காஞ்சி மிளகா ஃபஸ்ட்டு அரைக்கிறது காஞ்சி மிளகாய் அது கூட வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் மிளகு நம்ம வச்சுருந்தோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு நாலு பல் பூண்டு இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு ஹாஃப் தேங்காய் எடுத்துருக்கோம் நம்ம இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து துருவியும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் துருவுறது கஷ்டமாக இருந்தால் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை அது நம்மளுக்கு ஸோ இப்போ இதை நீங்கள் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டு இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது இப்போ அரைக்கும் போது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க மெயினான விஷயம் ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியாது இதில் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் கொஞ்சம் திக் பேஸ்ட்டு மாதிரியே அரைச்சிக்கோங்க நம்ம வந்து வேணுன்ற அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம கடைசியாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சது அவங்களுக்கு காட்டுறோம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு அளவுக்கு பேஸ்ட் லெவலில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இது மீதி இருக்கிறதையும் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வதக்க போகிறோம் ஸோ வதக்கிறதுக்கு வந்து நம்ம பேன் வச்சாச்சு ஹீட் ஆகிடுச்சு அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் இதில் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக ஸோ அதனால் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட நம்ம வச்சுருந்த கடுகு ஆட் பண்ணியிருக்கோம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம் ஏன்னா இதில் நம்ம நிறைய பருப்பு வகையில் ஆட் பண்ணுறோம் அதனால் சிலருக்கு பெருங்காயத்தூள் பிடிக்காதுன்றதுனால நான் இன்க்ரீடியண்ட்டில் காட்டலை இதை ஸோ ஆப்ஷனலாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை பட் ஹெல்த்தி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பில கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டு நம்ம வதக்கலாம் இது ரொம்ப அதிகமாக வந்து குக் பண்ண வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம வந்து இது ஒரு ஹாஃப் குக் ஆனாலே போதுமானதாக இருக்கும் இதில் ஏன்னா அப்போ வந்து மாவில் வந்து நம்ம சாப்பிடும்போது போது கிரன்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் தோசை ஊற்றி சாப்பிடும்போது ஸோ இப்போ நம்ம வதக்குறதை வந்து நம்ம மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதை வந்து கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஏன்னா இதில் நம்ம எண்ணெய்லாம் ஊற்றிருக்கோம் ஸோ எண்ணெய்லாம் ஊற்றுறது வந்து மாவுல கொஞ்சம் பிளெண்ட் ஆகுறது கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசைகள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் தோசைகள் வச்சாச்சு ஹீட் ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து நம்ம தோசை ஊற்றுறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றாதீங்க மெலிசா ஊற்ற ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதை மெலிசா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன தாராளமாக விட்டுக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது இது கொஞ்சம் மொறுன்னு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ ஏன்னா மெயினாக இது ஹெல்த்தியாக செய்கிறதே குழந்தைங்களுக்காக தான் ஸோ இதை அவங்க சாப்பிடணுன்றதுக்காக அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் இப்போ திருப்பி போட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு சுவையான அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி இல்லை வந்து பொடி எண்ணெய் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பபாய் டேக் கேர்